பசங்களை கூட சமாளிச்சிடலாம். அந்த பொண்ணுங்க ரொம்ப மோசம் தான் சொல்லுவேன், பாப்பா அப்படி ஓரமாக போயிடலாம் சொல்கிறது. சும்மா இருக்க மாட்டாங்க, கையை வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் சீண்டுவாங்க, எங்கேயாச்சும் கை வைப்பாங்க, விட்டுருங்கனாலும் விட மாட்டாங்க. உக்கான் நம்மளையே தேய் தேய் தேய்ப்பானுங்க. லைட்டாக பின்னாடி முட்டம் கொடுக்குறது, ரூமில் என்னடா பேச்சு, அதான் முடிஞ்சிச்சே காசு கொடுத்துட்டு போடான்னுவேன். பீச்சுக்கு போகலாம் வா, பீச்சுக்கு போகலாவான்னு சொல்லி கூட்டின்னு போய் வச்சிட்டாங்க பீச்சுக்கு. அவங்க வந்து எப்படி சொல்கிற அன்கம்ஃபர்டபுளாக நங்களை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. லோ பேர் இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஒரு சில கண்ட்ரோலே பண்ண முடியாது கேர்ள்ஸு. அது இருக்கானுங்க, கேர்ள்ஸுக்குன்னு ஒரு சில லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. கேர்ள்ஸ் காலேஜ் அந்த மாதிரி லொக்கேஷன் போனால் என்ன பண்ணிடுவானுங்கன்னா, ரைடு உடனே வந்துடும். வரவனு வந்து போதையில் வந்து வண்டியை நிறுத்தக்கூடாது அவங்களுக்கு. நிறுத்தினா என் இடம் வந்துச்சாப்பா, நன்றிப்பா, நான் சிக்னல்னா சரி உக்காந்துருவானுங்க. மறுபடியும் இன்னொரு சிக்னல்னா இடம் வந்துச்சா, நன்றிப்பா, நான் மறுபடியும் சிக்னல்னா. எத்தனை வாட்டிப்பா வண்டி நிறுத்துவேன், நான் டிராஃபிக்னா. நீ ஏன் டிராஃபிக்கில் வண்டி விடுற, நீ பறந்து போ அப்படின்வான். ஃபுட்டு எடுத்து போய் கொடுக்குறேன், அவங்க ஜஸ்ட் தூக்கி போட்டாங்க, டஸ்ட்பினில் தூக்கி அடிச்சிட்டாங்க. பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க இல்லை, நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள்லாம் என்ன? இல்லை, ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் பார்த்தா வானவில் பாய்ஸ்ன்னு சொல்லலாம். அதை மேற்கொண்டு ரொம்ப பேடான பிஹேவியர்ஸ்லாம் நடக்கும். வரவங்கலாம் வந்து ரொம்ப மோசமாக நடந்துப்பாங்க. அவங்க கொடுக்குற பிரச்சனைகளும் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். சும்மா இருக்க மாட்டாங்க, கையை வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் சீண்டுவாங்க, எங்கேயாச்சும் கை வைப்பாங்க. நம்ம என்ன தான் ட்ரை பண்ணி, இல்லை ப்ரோ எல்லாம் நான் அந்த மாதிரிலாம் டைப் இல்லை, விட்டுருங்கனாலும் விட மாட்டாங்க. உக்கான் நம்மளையே தேய் தேய் தேய்ப்பானுங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் மேலேயே வந்து வாங்க ப்ரோ ஓரமாக போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானுங்க. நம்ம வந்து பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டோம், இருந்தாலும் மேலே கை வச்சு சினுங்குவானுங்க. லைட்டாக பின்னாடி முட்டம் கொடுக்குறது, டேய் என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் ப்ரோ அதை தெரியாமல் பட்டுச்சு ப்ரோ, சாரி ப்ரோ அது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவானுங்க. இருந்தாலும் நம்மளாம் வந்து சகச்சின்னு ஓட்டணும். அதெல்லாம் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பானுங்க, ப்ரோ இதுக்கு மேலே ரைடுலாம் வாங்கலை, சும்மா பேசலாம் ரூமில் அப்படின்னு வானுங்க. ரூமில் என்னடா பேச்சு, அதான் முடிஞ்சிச்சே காசு கொடுத்துட்டு போடான்னு. சரி ஓகே ப்ரோ, நம்ம அப்புறமேல் கான்டாக்ட் உங்கள் நம்பருக்கு கொடுத்துருப்போங்க, நான் ஏதாவது ஒன்றா உங்களையே கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வானுங்க. வேண்டே வேண்டாம், உனக்கு ஒரு கும்பிடு, ஒரு ரைடுக்கு ஒரு கும்பிடு சொல்லிட்டு கிளம்பிடுறது அங்கே. அவ்வளோதான். பசங்களை தாண்டி பொண்ணுங்க என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் தராங்க? பொண்ணுங்க பேசிக்கலி அவங்க எந்த பிரச்சனையும் தரமாட்டாங்க. அவங்க வந்து மோஸ்ட்லி ரொம்ப டீசெண்டாக வருவாங்க, பேச மாட்டாங்க, எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ரைடு முடிஞ்சுதா ஓகே தேங்க்ஸ் ப்ரோ சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி அவங்க வந்து மோஸ்ட்லி பேச மாட்டாங்க. அவங்க ஹெட்ஃபோன் போட்டுட்டு அந்த மாதிரி வந்துடுவாங்க. ஆனால் லேட் நைட்டு கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லுவேன். என்ன பார்த்து லேட் நைட் வந்து பசங்களோட சமாளிச்சிடலாம். அந்த பொண்ணுங்க ரொம்ப மோசம்னா சொல்லுவேன், குடிச்சுட்டுலாம் வருவாங்க. குடிச்சுட்டு வந்து மேலே படுக்கிறது, தம்பி வாப்பா அப்படி ஓரமாக போயிடலாம் சொல்கிறது, கேள்விகள் மோசமாக தான் இருக்கும் கேர்ள்ஸ் குடிச்சிட்டாங்கன்னா. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுது பெஸ்ட்டு. ஒரு ரைடு அப்போ ஒருத்தவங்க வந்து குடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அவங்க குடித்தாங்கன்னே சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பேசுனது வந்து ரொம்ப தெளிவாக, ப்ரோ இங்கே தான் இருக்கேன் வாங்கலேன், பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் போகலாம் அப்படின்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க குடிச்சிருக்காங்கன்னு. போகிற கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, என் ஃபோனை பிடுங்கிட்டு பீச்சுக்கு போகலாம்வா, பீச்சுக்கு போகலாவான்னு சொல்லி கூட்டின்னு போய் வச்சிட்டாங்க பீச்சுக்கு. நானும் பீச்சுக்கு போய் அவங்களோட ரொம்ப படாட பாடுபட்டு. கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப பெருசாக பிரச்சனை எதுவும் நடக்காது, பட் ஆனால் அதே லேட் நைட்னா கொஞ்சம் அவங்க வந்து பயப்படுவாங்க. என்னன்னா இவன் கரெக்டாக கூட்டிகிட்டு போவானான்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து எதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில கேர்ள்ஸ் வந்து குடிச்சிட்டு வருவாங்க. அவங்க கேர்ள்ஸும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நிறைய பேர். குடிச்சிட்டு வரனால அதில் என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிற அன்கம்ஃபர்டபுளாக நங்களை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. நாங்கள் வந்து இன்னதான் வந்து கொஞ்சம் அவ்வளோ பேர் இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஒரு சில கண்ட்ரோலே பண்ண முடியாது கேர்ள்ஸு, வா அப்படி ஓரமாக போ, அங்கே போய் நிறுத்து, என்னை இங்கே இறக்கி விடு அப்படி கத்துறவங்களும் இருக்காங்க. இல்லை எனக்கு தெரியாது, நீ இப்போ என் கூட வர அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க குடிச்சிட்டு வரவங்க சம்டைம்ஸ் ஒரு இன்சிடென்ட் நந்துரு. ஒருத்தவங்க குடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணாங்க, ரைடு அப்போ ஃபோனை வந்து கேட்டாங்க. ஸோ குடிச்ச அந்த லேடி வந்து கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் ஃபோனை கேட்டாங்க, பேசணும்னு சொல்லி ஃபோனை கேட்டாங்க. நானும் ஃபோனை கொடுத்தேன். கொடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோனை தரவே இல்லை அவங்க. அவங்க அப்புறம் குடிச்சிருக்காங்க எனக்கு கொஞ்சம் தெரியாச்சு. ஃபோனை கேட்டேன், கொடுக்கவே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் ஃபோன் ரிட்டர்ன் தரவே இல்லை. எனக்கு பீச் கூட்டின்னு போய் பண்ணி, நான் பீச்சை பார்க்கணும், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பீச்சை கூட்டின்னு போ, பீச் கூட்டின்னு போ சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி வேறு ஆப்ஷனில் சொல்லி நானும் வண்டி பீச்சில் விட்டு அவங்க போய் பீச்சுக்கு அவங்க பாட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பீச்சுக்குள்ளே. எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, போய் பீச்சில் கடையில் குச்சிட போகிறாங்க, நம்ம மேலே பழகி வந்துருப்போம் சொல்லிட்டு நானும் அவங்க பின்னாடியே போனேன். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க பீச்சில் போய் உட்காந்துட்டு உட்காந்து அழுது நிற்கிறாங்க. நானும் அவங்களக்கா வாக்கா உங்களுக்கு லொக்கேஷன் ட்ராப் பண்ணிடுறேங்க்கா, எனக்கு ரக ப்ராப்ளம் இதெல்லாம். ஸோ உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நான் என்ன எதுன்னு கேட்டது
வந்ததுக்கு நீ போன்னு சொல்லி மன்னா வாரி என் மேல தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நானும் வேற வழி இல்லாம அங்க இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி ஊபர் வந்தேன், இவங்க என் போனை புடுங்கி வச்சுக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்றாங்க, ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி கேட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே ப்ரோ நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்க வந்து நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்னு சொன்னாங்க போலீஸ்காரங்க. இல்ல நான் லொகேஷன் டிராப் பண்றதுக்கு என் கூட வாங்க நீங்க, எனக்கு அப்புறம் கம்ஃபர்ட்டா இருக்கும், ஏன்னா அவங்க வீட்டு ஆளுங்க வந்து என்ன ஏதுன்னு என்ன கேட்டுக்கூடாது நாளைக்கு பின்ன, அப்புறம் என் ஐடியா பிளாக் பண்ணிட்டு என் மேல இந்த போலீஸ் கேஸ் வந்துருக்கூட சொல்லிட்டு அவங்களுக்கு கூட்டின்னு வண்டியில உட்கார வச்சு மறுபடியும் அவங்க கூட்டின் போய் லொகேஷன்ல டிராப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பெருசா எதுவும் நடக்கல. நைட் டைம்ல கொஞ்சம் கேர்ள்ஸ் ரிஸ்க் தான், சந்துக்குள்ள நான் மெயின் ரோட்ல போட டிராபிக்கா இருக்கு அப்படின்னா சந்துக்குள்ள போவேன். சந்துக்குள்ள போனா எதுக்கு இதுக்குள்ள வரீங்க, எங்க போக கூட்டின்னு போக பாக்குறீங்க, எங்களே சந்தேகமா கேட்பாங்க. அக்கா உங்க லொகேஷனாக்க நான் கூட்டி போட போறேன், உங்களை கூட்டியுமே நான் என்னக்கா பண்ண போறேன்னு கேட்டா இல்ல நான் நம்ப மாட்டேன் மெயின் ரோட்ல வண்டி விடுவாங்க. சரி ஓகே மெயின் ரோட்ல வண்டி விட சொல்லி மெயின் ரோட்ல வண்டி விட்டுருவேன். ரவுடிசம் சொல்ல முடியாது, இந்த வரவங்க சம்டைம்ஸ் வந்து எப்படி சொல்லு மிரட்டுவாங்க, வரவங்க வந்து என்னால் காசுலாம் தர முடியாது என்ன பண்றியோ பண்ணு என்னால காசு தர முடியாது சொல்லி மிரட்டுறவங்களும் இருக்காங்க, அடிச்சவங்களும் இருக்கானுங்க. அடிச்சு வாயில ஒரு வாட்டி ஒருத்தன் அடிச்சான் பிள்ளாருன்னு ஒரு அடி அடிச்சான், எதுக்குன்னே தெரியல, அடிச்சடியில எனக்கு கேராய் நான் ஒரு மாதிரி ரோட்ல உட்காந்துட்டேன். ஸோ ரொம்ப அது எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும், காசு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ரைடு முடிச்சுட்டு போறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரைடு அப்போ லேட் நைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 இருக்கும். ஸோ லாஸ்ட் ரைடு சொல்லி முடிச்சிடலாம் இதோட சொல்லிட்டு எனக்கும் வீடு கொஞ்சம் கிட்ட முடியுதே சொல்லி நான் ரைடு எடுத்தேன். லாஸ்ட் ரைடு 11:30 ஒரு ரைடு முடிச்சுட்டு நம்ம அதோட வீட்டுக்கு போயிடலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ண ரைடு வந்து ஒரு லொக்கேஷன் போய் நின்ட்டேன். நானும் ஒரு 10 minutes கால் பண்ண கஸ்டமர் ஃபோன் பிக்கப் பண்ணல. சரி ரைடு கேன்சல் பண்ணலாம் யோசிக்கும் போது என்னாச்சுன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு 3 பேர் வந்துட்டானுங்க, யா எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரியல, இருட்டுலேயும் 3 பேர் வந்தானுங்க, போனை கொடுன்னு கேட்டானுங்க, கொடுக்க என்கிட்ட ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி சாவி வாங்கிட்டானுங்க, வண்டியை விட்டுரு ஃபோனை கொடுத்து நீ பாட்டு கிளம்பி போயிடு உன்னை எதுவும் பண்ண மாட்டோம், நீ எதாவது பண்ணனா நாங்கள் பொருள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் உன்னை எதாவது பண்ண வேண்டியதாக இருக்கும் சொல்லி மிரட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. நானும் சரி என்னடா அது இப்படிலாம் மிரட்டுறானுங்களே என்ன எதுன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஆல்மோஸ்ட் எனக்கு இவனுக்கு ஒருத்த பொருள் காமிச்சிட்டான், கத்திய கையில் காமிச்சிட்டான், நீ இப்போ விரியால உன் லைட்டாக இறக்கிடுவோம் சொல்லிட்டு கத்தியை வந்து வயிற்றுக்கிட்டே வச்சுட்டான். எனக்கு ஒன்றும் புரியலை, வயிற்றில் அவன் கத்தி வச்சது எனக்கு ரொம்ப ஒரு பயம் வந்துச்சு, என்னடா அது இப்படி கத்தியை வச்சுட்டானே உடனே, ஃபோனு வண்டி என்ன பண்ணுறது புரியலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபோனை வாங்கினான் வந்து ஃபோனை பார்த்துட்டு என் கையில் ரிட்டன் கொடுத்துட்டான், என் ஃபோன் ரொம்ப டேமேஜான ஃபோன் அது, ஓல்டு ஃபோனால சரி ரிட்டன் கையில் கொடுத்துட்டான். ஸோ ஓல்டு ஃபோனால் கையில் கொடுத்துட்டான், ஆனால் வண்டி வந்து தரவே மாட்டேன் வண்டி நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறது தெரியாமல் நான் வந்து வண்டி தரமாட்டேன் நீ என்ன வேணால் பண்ணுற சொல்லி நின்ட்டேன். ஒருத்தன் வந்து அடித்தான் வாயெல்லாம் லைட்டாக ரத்தம் ஆரம்பிச்சிச்சு. சரி வேற வழி இல்லை சொல்லிட்டு வண்டி கொடுத்துலான்னு யோசிக்கும் போது தான் சரி இல்லை வண்டி நான் தரேன், ஆனால் வண்டி வந்து என் வண்டி இல்லை இது ஃப்ரெண்டோட வண்டி, அந்த வண்டியில் ட்ராக்கிங் டிவைஸ் எல்லாமே இருக்குது முடிஞ்சால் எடுத்து போய்க்கோங்க, வண்டி சைலாக்ல இருக்கு, சைலாக் உடைச்சா வண்டி ஒரு 1/2 hour ஆஃப் ஆகிடும், நீங்கள் என்ன பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது எதுவும் யூஸ் இல்லை, நான் வண்டி சாவி தூக்கி போட்டேன் முடிஞ்சால் எடுத்துன்னு போய்க்கோன்னு சொன்னோன்னே அவனுங்களும் விட்டு போயிட்டானுங்க. விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்குன்னு காசு கேட்டாங்க, கொடுத்தேன் அவனுங்களும் வாங்கிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக ஓட்டின காசு கோயிண்டா. இப்போ வந்து பைக் டாக்ஸி வந்து ஆட்டோ கேபை விடலாம் சீப்பராக இருக்கு, ஸோ இந்த ஆட்டோக்காரங்களாம் வந்து உங்ககிட்டலாம் சண்டை போட்டிருக்காங்களா? ஆட்டோக்காரங்க வந்து மோஸ்ட்லி வந்து லோக்கல் ஏரியா வச்சியில் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் பிஸியான ஏரியா அந்த மாதிரி இடத்துல வந்து கேட்பாங்க, இந்த எக்மோர் சென்ட்ரல் இந்த மாதிரி ஏரியா போகும்போது கண்டிப்பாக கேட்பாங்க அவங்க, எதுக்கு இந்த சைட்லலாம் வர உன் லொக்கேஷன் ட்ராப் பண்ணிட்டியா அப்படியே ஓடிடு வந்து எங்கள் பொழப்பில் கெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப அனாவசியமாக பேசுவாங்க. சம்டைம்ஸ் வந்து வண்டி சாவி பிடுங்கிடுவாங்க அவங்க, அப்படி இல்லையா வண்டி காட்டி இறக்கி விட்ருவேன் வண்டி பஞ்சர் பண்ணி நம்ம சொல்லி மிரட்டுவாங்க அவங்க. ஆனால் இப்போ ஒரு அது ரொம்பலாம் இல்லை, ஒரு சில பேர் தான் இது வருவாங்க, இன்னொரு சில பேர்லாம் வந்து கேட்பாங்க எவ்வளோப்பா அவனுக்கு ரைடு வருது நல்லா காசு வருதா பார்ட் டைமா ஃபுல் டைமானு கேட்பாங்க. பார்ட் டைம் சொல்லும்போது அவங்க பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, அதே ஃபுல் டைம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சண்டைக்கு வராங்க, எப்பா இந்த ரைடுக்கெலாம் நாங்கள் வந்து ஒரு 400 கிட்ட வாங்குவோம்ப்பா நீ 100 சொல்லிட்டு எங்கள் பொழப்பை கெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அனாவசியமாக பேசுவாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து கும்பலாக வருவாங்க, வருந்தா ஒரு ஒருத்தராக வந்து பேச மாட்டாங்க, பேசினா ஒரு 4-5 வந்து தான் பேசுவாங்களே. ஸோ சம்டைம்ஸ் அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். பைக் டாக்ஸிலாம் இருக்குல்ல, பைக் டாக்ஸியில் வந்துட்டு மென்க்கு ஈக்குவலாக இப்போ விமனும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விமனுக்குன்னு ஸ்பெஷலாகவும் இருக்குது, பட் ஸ்டில் வந்து நீங்கள்லாம் வந்து பைக் பிக் பண்ணுறப்போ விமனோட இதை பார்த்தீங்கன்னா உடனே அதுக்காகவே வரவங்க இருக்காங்களா? ஆக்சுவலி ரைடு எடுக்கும்போது வந்து கேர்ள்ஸா பாய்ஸ்னு தெரியாது, ஸோ ரைடு பிக்கப் பண்ண அப்புறம் தான் வந்து அது கேர்ள்ஸ் பேர் இல்லை பாய்ஸ் பேருன்னு தெரியும். இப்போ லொக்கேஷன் ஒரு சில பேர் பார்ப்பாங்க, லொக்கேஷன் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கேர்ள்ஸாக இருந்தால் மோஸ்ட்லி கேன்சல் பண்ண மாட்டாங்க, கூட ஒரு பொண்ணு வருது அப்படின்னாலே அவங்களுக்கு அது தனி ஒரு ஹாப்பினஸ் அது. ஸோ ஆல்சியில் ரைடு கேன்சல் பண்ண மாட்டாங்க, அதுவே வந்து லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் அது ஒரு பயனாக இருந்தால் இவெல்லாம் ஏற்றின்னு போகணுமாடா அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணுறவங்களும் இருக்கானுங்க. நான் நிறைய வாட்டி எனக்கே நானே வந்து நானும் ரேப்பிடோலாம் புக் பண்ணும்போது எனக்கு பக்கத்துலேயே இருப்பானுங்க, என் முன்னாடியே வந்து ஒருத்தன் வந்து ரைடு கேன்சல் பண்ணி போயிருக்கான்,
உன்னெல்லாம் நான் பிக்கப் பண்ணுமாடா, நடந்தே போடான்னு சொல்லியிருக்கானுங்க. இதே நேரத்தில் ஒரு பொண்ணு அந்த பரவாயில்ல, சரி லொக்கேஷனில் போய் ட்ராப் பண்ணலாம், உன்னை கூட்டின் போய் எனக்கு நடா யூஸ்ன்ற மாதிரிலாம் இருப்பானுங்க. அது இருக்கானுங்க. கேர்ள்ஸுக்குன்னு ஒரு சில லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது, கேர்ள்ஸ் காலேஜ் அந்த மாதிரி லொக்கேஷன் போனால் என்ன பண்ணிடுவானுங்கன்னா, ரைடு உடனே வந்துடும், உடனே பேச்சு போடுறது, என்ன பண்ணுறீங்க, நான் இந்த மாதிரி தான் ரேப்பிடோ ஓட்டுறேன், இந்த மாதிரி பார்ட் டைமாக தான் ஓட்டுறேன், ஃபுல் டைம் ஓட்டினாலும் நான் பார்ட் டைமாக தான் ஓட்டுறேன், நான் வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு சின்ன ஒரு கெத்து காமிச்சு பொண்ணு நம்பரை வாங்க ட்ரை பண்ணுறானுங்க. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி நல்லவங்களை இப்போ சொல்ல முடியாது. ஸோ என்னன்னா, நீங்கள் வந்து கேர்ள்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் தனியாக இருக்கீங்கன்னா, முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் சேஃப்டினஸை பார்த்துக்கோங்க. நான் பர்சனலாக ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, ஒரு லொக்கேஷன் நான் வந்து பிக்கப் பண்ண லொக்கேஷன் போனேன், ரைடு கேன்சல் ஆயிடுச்சானா, சரி பிக்கப் பண்ண லொக்கேஷன் கேன்சல் ஆயிடுச்சு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது, அப்போ ஒருத்தங்க வந்து தனியாக நடந்து போயிருந்தாங்க ரோட்ல, ஒரு லேடிஸ் தான், அவங்களும் நடந்து போயிருந்தாங்க. அப்போ வந்து பின்னாடி ஒரு ரெண்டு பசங்க வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஸ்லோவா போயிருந்தேன், அவங்க பின்னாடியே போனேன், என்ன பண்றாங்க பார்க்கும்போது, அவங்க கொஞ்சம் தூரம் போகும்போது அவங்க கிட்ட போய் ஒரு மாதிரி அரெஸ்ட் பண்ற மாதிரி போயிட்டாங்க. நான் உடனே அவங்க வண்டி கிட்ட போயிட்டு ரேபிடோ புக் பண்ணிடலாம்க்கா, வாங்க அவங்க லொக்கேஷன் டிராப் பண்ணிட சொல்லிட்டு அவங்க அங்கேயும் பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து வேற ஒரு லொக்கேஷன் தான் அவங்க வீட்டுக்கிட்டே போய் நான் டிராப் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி ஒரு சில ஏரியாஸ் கொஞ்சம் இன்னும் ரிஸ்க்காக தான் இருக்கு கேர்ள்ஸ்க்கு. நம்ம வந்து ஷார்ட் கட்ல போறோம்னா அதை ட்ரஸ்டே பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல, அந்த டைம்ல நீங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுவீங்க? இது வந்து பேசிக்கலி கேர்ள்ஸ்க்கு ஒரு பயம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து இப்போ நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு பைக் டாக்ஸி இல்லை ஒரு ஆட்டோவாக இருந்தாலுமே வந்து அவங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த லொக்கேஷன் போயிட்டு அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துருமோ, நம்ம வீட்டு ஆளுங்க நடந்துருமோன்னு அந்த ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. என்னன்னா, நான் வந்து இல்லைக்கா அவங்கள சேஃபாக கூட்டிகிட்டு போய் விட்டுருவோக்கா நம்ம சொன்னாலுமே அவங்களும் ஒரு பயம் இருக்கும், என்ன இவன் இப்படி இருக்கானே, ஃபேஸில் மாஸ்க் போட்டு வரானே, ஃபேஸ் மறைச்சிட்டு இருக்கானே, நான் ஒரு ஷார்ட் கட் எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. பொண்ணுங்க குடிக்கிற பொண்ணுங்கனால பிரச்சனை வருது, அதே மாதிரி குடிக்கிற ஆண்கள்னால நிறைய பிரச்சனை வந்துருக்குல்ல. அவனுங்க குடிச்சிட்டு ஒன்று நல்லவங்களா இருந்தானுங்கன்னா பிரச்சனை இல்லை, வரவனு வந்து போதையில வந்து வண்டியை நிறுத்தக்கூடாது அவங்களுக்கு. நிறுத்தினா என் இடம் வந்துச்சாப்பா, நன்றிப்பா, அண்ணா சிக்னல்னா, சரி உக்காந்துருவானுங்க. மறுபடியும் இன்னொரு சிக்னல்னா, இடம் வந்துச்சா, நன்றிப்பா, நான் மறுபடியும் சிக்னல்னா, எத்தனை வாடிப்பா வண்டி நிறுத்துவேன், நான் டிராஃபிக்னா, நீ ஏன் டிராஃபிக்கில் வண்டி விடுற, நீ பறந்து போ அப்படின்வான். சரி குடிச்சிருக்கீங்க, நம்ம பறப்போம்னா சொல்லிட்டு சும்மா சொல்கிறது எல்லாம் அவங்க குடிச்சிருக்கிறவங்க ஃபன்னாக பேசுவாங்க. ஆனால் குடிச்சிட்டு வரவங்க காசு கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. நானே இருந்த காசில் குடிச்சிட்டேன், வேணால் குவார்டர் இருக்குது, நீ குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க, தவிர காசு கொடுக்க மாட்டானுங்க. போய் தொலைன்னு சொல்லி அவங்களை விட்டுருது, அவ்வளோதான். தாண்டி வேறு எதுனா பிரச்சனை இருக்கா? இதுக்கடுத்த பிரச்சனைன்னு பார்த்தா, இப்போது சம்டைம்ஸ் ரைடு புக் பண்ணுவாங்க, புக் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து புக் பண்ணிட்டு இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் கேட்கும்போது, சரி டேப்லெட் தான் கேட்க போகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பர்சன்ட்டை கொடுத்தா, அது வந்து ஒரு அன்வான்டான ஒரு போதை மாத்திரை அந்த மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஸோ அன்வான்டான ஒரு அதுவும் போதை மாத்திரைலாம் இருக்குதுன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஸோ அன்றைக்கி வந்து நான் அந்த டாக்ஸியில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து அவர் போலீஸ் கால் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ரைடு அப்போ சடனாக அவர் வந்து அந்த உள்ளே இருக்கிற மெடிக்கல் ஷாப் பர்சன் சடனாக போலீஸ் கால் பண்ணிட்டாரு. நான் என்ன எதுன்னு கேட்டிருக்கு, இல்லை நான் உங்களுக்கு அப்புறமேல் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் வந்து அதுக்குள்ளே ஐடியா காமிச்சிட்டேன், இங்கே பாருங்க நான் இந்த மாதிரி பைக் டாக்ஸி தான் விட்டுறேன். அவர் உடனே வந்து சரி ஓகே நான் உன்னை விட்டுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது என்ன எதுன்னு கேட்கும் தெரிஞ்சுட்டு, அது மாத்திரலாம் வந்து எல்லாம் ஒன்றா போட்டால் அவர் ஒரு அது தனவிதமாக ஒரு போதை கொடுக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ அந்த மெடிக்கல் ஷாப் போன வந்து திடீர்னு கேட்டோன்னே நான் ஐடி சொன்னேன் இந்த மாதிரி தான் வந்திருக்குன்னு. காமிச்சோன்னே அதுக்கப்புறம் சரி ஓகேப்பா இந்த ரைடு முடிஞ்சால் கேன்சல் பண்ணிவிடு, இவங்க கேட்குற மாத்திரை எல்லாமே போதை மாத்திரை, அது வந்து எல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு போதை வரும், ஸோ நீங்களாக உஷாராக இருக்கணும். ஸோ அந்த மெடிக்கல் ஷாப் போனிட்ட நான் சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து சரி போய் பண்ணி இது வந்து ஃபுல்லாக போதை மாத்திரை, தயவுசெய்து நீ கிளம்பிடு போலீஸ் வரத்துக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிளப்பிட்டாங்க. ஸோ பைக் டாக்ஸி ஓட்டுறோம், இதுதான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சரி இதுக்கடுத்து நம்ம ஒரு ஃபுட் டெலிவரியாச்சும் போயிடுவோம், அட்லீஸ்ட் இந்த வானவில் பாய்ஸு குடிகாரங்க இவனுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபுட் டெலிவரிக்குள்ளே போனேன். அதுக்குள்ளே போனால் ஏன்டா இதுக்குள்ளே வரீங்க அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சில மோசமான கஸ்டமர்ஸ் அங்கே மீட் பண்ணேன். ரொம்ப மோசமான கஸ்டமர்ஸாக அதில் தான் ரொம்ப இது பைக் டாக்ஸியே மேலும் ஃபீல் பண்ண வச்ச கஸ்டமர்ஸ்லாம் அங்கே தான் மீட் பண்ண. நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு பர்சன் தான், ஃபுட் மேக் பண்ணுறது அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு, நாங்கள் ஜஸ்ட் அங்கே போய் டெலிவரி பண்ணுறவங்க. எங்கள்கிட்ட வந்துட்டு ஏன் ஃபுட்டு லேட் ஆகுது, நீ ஏன் செய்ய சொல்ல எங்கள்கிட்ட கேட்பாங்க. டே நானாட ஓனரு, நீ ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி கேளுங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, நான் உங்களை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உங்கள் ஐடியா நான் இப்போயே பிளாக் பண்ண சொல்கிறேன் சொல்லி எங்களை வந்து மிரட்டுவாங்க. அது ஸோ அது எப்படி எங்களை கன்சிடர் ஆகுது எங்களுக்கு பெரியும் புரியல. ஃபுட் லேட் ஆகுதுன்னா அது நீங்கள் சம்மந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட்டில் கேட்கணும், எங்களை பிடிச்சி கேள்வி கேட்குறீங்க. இப்போ என்னன்னா, லாஸ்ட்டாக ஒரு ஃபுட் டெலிவரி எப்படின்னாச்சுன்னா, நான் வந்து ஃபுட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவங்க ஆர்டர் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு, ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் ஒரே ஒரு பையன் தான் இருக்கான், இவ்வளோ லேட் ஆயிடுச்சு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணல, ஃபுட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன், அவங்க ஜஸ்ட் தூக்கி போட்டாங்க, டஸ்ட்பினில் தூக்கி அடிச்சிட்டாங்க. அது எதுக்கு எங்கள் முன்னாடி இந்த வேலைலாம் செய்யணும்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த ஃபுட் டெலிவரி வேலையே வேணாம் சொல்லிட்டு ஃபுல்லாக குயிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வேலையே வேணான்னு அதை வந்து
கொஞ்சம் குறைச்சிப்போம்னு சொல்லிட்டு ஸோ பைக் டாக்ஸி வந்து நைட் டைமில் ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வரவனுங்களும் வானவிலாக வரானுங்க, இல்லை குடிகாரனா வரானுங்க, இல்லை நம்மளுக்கு ஏழரை கூட்டுன்னே வரான்னு சொல்லிட்டு வேண்டே வேண்டாம், டே டைம்லேயே ஓட்டிப்போம், நைட் டைம்னு ஒன்று வேணே வேணாம். நைட் டைமில் சென்னை வந்து ரெண்டு விஷயத்துக்கு ஃபேமஸாக இருக்குது, ஒன்று வானவில் பாய்ஸு, இல்லை வானவில் கேர்ள்ஸு. ரைடு புக் பண்ணுறீங்க, நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷனில் நான் உங்களை ட்ராப் பண்ணுறோன்னா உங்களை சேஃபாக நாங்கள் கூட்டின்னு போய் விடணும்னா அங்கே எல்லாரும் பார்க்குறது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு வர அமௌண்ட் கொடுத்தா கூட ஓகே, அதை தாண்டி எதுக்கு நான் அமௌண்ட் தரணும், இவ்வளோ அமௌண்ட்டு நான் இப்போ எதுக்கு புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி வந்து எங்களுக்கே கூடாது. புக் பண்ணுற நீங்கள் தான் சரியாக பார்த்து புக் பண்ணுறீங்க அமௌண்ட் எவ்வளோன்னு. நீங்கள் கால் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்களே எக்ஸ்ட்ரா 20 rupees தாங்க 30 rupees தாங்கன்னு. அது வந்து எக்ஸ்ட்ரா கேட்கறது ரீசன் பார்த்தா, இப்போ நாங்கள் ஒரு லொக்கேஷன்ல உங்களை பிக்கப் பண்ற லொக்கேஷன் வந்து ஒரு 2 kilometers அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் லொக்கேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப தாண்டி இருக்கும், அது ஒரு 2 kilometers தாண்டி இருக்கும். ஸோ அது பைக் டாக்ஸியில் அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து பிக்கப் பண்ற லொக்கேஷன் ட்ராப் பண்ற லொக்கேஷன் தான் பைக் டாக்ஸி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எங்கேருந்து அங்கே உங்கள் லொக்கேஷன் பிக்கப் பண்ண வரோம் அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணாங்கன்னா அது கரெக்டாக பேமெண்ட் வந்துடும். ஸோ அது பேமெண்ட் வந்து கொஞ்சம் அது கம்மி பண்ணிடுறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகும் அது. ஸோ அது கன்சிடர் பண்ணினா நீங்கள் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு 20 rupees உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுக்க முடியும் அதை கொடுத்தா எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. ஏன்னா எங்களுக்கும் பெட்ரோல் கன்சூம்ஸ் நாங்களும் பார்க்கணும். ஏன்னா பெட்ரோல் காசு யாரும் கொடுக்க போதில்ல, எங்களுக்கு வர காசுலேயே நாங்கள் பெட்ரோல் போடுறது தான். ஸோ அதுக்கு கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நாங்கள் எக்ஸ்ட்ரா காசுலாம் கேட்கல, உங்களை பிக்கப் பண்ண வர லொக்கேஷனுக்கு தான் அங்கே எக்ஸ்ட்ரா காசு கேட்குறது, அதுதான் மெயின். எக்ஸ்ட்ரா காசு வாங்கி நாங்கள் ஒன்றும் அதில் ஒன்றும் வீடு கட்டிட்டு போகிறது இல்லை. பப்ளிக் கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கணும்னா, நாங்களும் மனுஷங்க தான், நாங்களும் ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமாக ஓட்டுறோம் ஃபுல் டைம் ஓட்டுறோம், நாங்களும் கொஞ்சம் மனுஷங்க தான். அது கன்சிடர் பண்ணால் போதும். அதை விட்டுட்டு நீனா பெரிய பைக் டாக்ஸி ஓட்டுற, உனக்கு ஒரு நாள் காசு இவ்வளோ வந்துடும், அதனால் நீ திமுறை அதுப்பா இருப்ப அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு வர காசில் வந்து அது வந்து அந்த கம்பெனிக்கார பாதி கமிஷன் பிடுங்கிடுவான், ஓட்டுற காசில் அவங்களுக்கும் கொஞ்சம் கமிஷன் போயிடும், அதுலேருந்து வர காசு தான் எங்களுக்கு. அது அதில் ஒன்றும் ரொம்ப அதிகமாக ஒன்றும் வரதுலாம் இல்லை. ஸோ அது கன்சிடர் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ரெஸ்பெக்ட் கொடுத்தாலே போதும். அதே மாதிரி வரவங்க வந்து வானவிலாக வந்தாலும் சரி, இல்லை எப்படி வந்தாலும் சரி, எங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நாங்களும் அடுத்த இன்னொரு ரைடுலாம் போகிறோம். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி எங்களை கொஞ்சம் சீண்டாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நன்றிகள்.